அரசு நிலங்களில் உள்ள உயிர் ஈச்ச மரங்கள் வெட்டி கடத்தல் வாகனத்தை வழிமறித்த கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் சமத்துவபுரம் ஏல்லநகர் குக்கி கிராமங்களை உள்ளடக்கிய கடல்மங்கலம் ஊராட்சியில் சுமார் 800 வாக்காளர்களை கொண்ட 350 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இன்றளவும் பசுமை மாறாத இயற்கை வளம் கொஞ்சம் அடர்ந்த மரங்களை உள்ளடக்கிய பழமை மாறாத கிராமமாகும். சமீப காலங்களாக தேச விரோதிகளால் உயிர் ஈச்ச மரங்களை பணத்திற்காக வெட்டி சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு புரோக்கர்கள் மூலமாக விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் நமது இயற்கை வளங்கள் வெகுவாக அழிந்து வருகின்றன. குறிப்பாக பனை மரங்கள் ஈச்ச மரங்கள் உள்ளிட்ட நிலத்தடி நீரை சேமிக்கும் மண் வளத்தை காக்கும் மிக முக்கியமான நாட்டு மரங்களை வெட்டி கடத்தி வரும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் கடல்மங்கலம் கிராமத்தில் ஈச்ச மரங்கள் வெட்டப்பட்டு லாரியில் ஏற்றியுள்ளனர். கடல்மங்கலம் வனக்குழு தலைவர் வீராசாமி தலைமையிலான கிராம மக்கள் வாகனத்தை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த உத்திரமேரூர் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் தலைமையிலான காவல்துறையினர் கிராம மக்களிடம் சமரசம் செய்து உத்திரமேரூர் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் வாகனத்தை ஒப்படைத்து துரிதகதியில் துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியதால் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். கடல்மங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் லாரியினை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வனக்குழு தலைவர் வீராசாமி கூறுகையில், இனிவரும் காலங்களில் இச்செயல்களில் ஈடுபடும் வியாபாரிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள கிராம மக்கள் சார்பாக தமிழக அரசுக்கும் வனத்துறையினருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.